இல்ல சமையா இருக்கு டேஸ்ட் பண்ணி பாப்போம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மிஸ்டர் பாண்டே யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போறோம் ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம் நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் எப்படி உங்களுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வரும் அந்த ஸ்டைலில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் எம்மியாக வரும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம் சிக்கனில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அதுமாதிரி மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி சிக்கன் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் ஸோ மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த தண்ணியில் போட்டு நம்ம நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துப்போம் ஸோ ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டு சிக்கன் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இதை போட்டு நல்லா பாயில் ஆகட்டும் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்போம் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிப்போம் பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா பீஸ் பீஸாக வருது ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இன்னொரு இது சிக்கனை மட்டும் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு நல்லா ஆற வச்சிட்டோம் இப்போ கையில் நீங்கள் திட்டமாக ஒரு மீடியம் சைஸாக அப்படியே கையில் பிச்சு போட்டுக்கோங்க பொடி மாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இப்போ சிக்கன் வேக வச்சிங்க இல்லையா அந்த தண்ணி நீங்கள் திட்டமாக தண்ணி வச்சு கூட வேக வச்சுக்கலாம் அண்ட் அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த தண்ணியை நீங்கள் சிக்கன் சூப்பு இதேமாதிரி நீங்கள் சிக்கன் பிச்சு போட்டு நீங்கள் சூப் ப்ரிப்பேர் பண்ணலாம் அது என்னோடய இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் அண்ட் அந்த தண்ணி நீங்கள் சப்போஸ் சூப் செய்யலை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் எதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா ரைஸ் வேக வைக்கிறீங்க இல்லையா அப்போ அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ஹெல்த்தியானது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சிக்கன் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் சிக்கனை வந்து பாயில் பண்ணி அதை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுருக்கோம் அண்ட் தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் அண்ட் இதுக்கு ஆனியன் கொடமிளகாய் கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் அண்ட் கொஞ்சமாக கோஸ் யூஸ் பண்ண போகிறோம் கோஸ் கொஞ்சமாக இருந்தால் போதும் அண்ட் இதுக்கு எக் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அடுத்தது நம்ம ஆயில் ஆட் பண்ணிப்போம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டோம் இதில் வந்து ஆயில் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் பீன்ஸ்லாம் கொஞ்சம் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பீன்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாஃப்டே பண்ணுங்க நீங்கள் ஆனியன் நீளமாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு நீட்டாக போட்டால் பிடிக்கும் ஆனியன் இதில் அண்ட் இதில் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிங்க அண்ட் இது கூட கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் கேபேஜ் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா இப்போ
ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெஜிடபிள்ஸ் தேவையான மட்டும் இப்போ நான் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடும்போது இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஓரமாக ஓரளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பிச்சு வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிப்போம். நல்லா அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாக இருந்துக்கலாம், ஏன்னா ரைஸ் போடும் போது நமக்கு இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ சிக்கன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் மிடில் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நம்ம எக்கு போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்குக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க நடுப்புற எக்கு குக் ஆகிறதுக்கு. ஸோ எக்கு போட்டுங்க. எக்குக்கு தேவையான பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேணும்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக விடுங்க. சின்ன சின்ன ஃபைன் பீசஸாக வேணும் எக் அப்படின்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நம்ம பண்ணுவோம். எக் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுங்க. உங்களுக்கு எக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு எக்கு போதும்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எக்கு அதிகமாகச்சு அப்படின்னா உங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபீல் வராது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அஜினோமோட்டோ ஆட் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸில், பட் நான் இங்கே ஆட் பண்ண போகிறதில்லை. அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டால்டா டால்டான்னு சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலி வனஸ்பதியை தான் நம்ம டால்டான்னு சொல்லிட்டுருக்கோம். அது மாதிரி எம்எஸ்ஜி அப்படின்ற ப்ராடக்ட்டோட பிராண்டு தான் அஜினோமோட்டோ. ஸோ எம்எஸ்ஜினா ஒன்றும் இல்லை, மோனோ சோடியம் குளுக்கோமேட். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட கம்பெனி பிராண்ட் வந்து அஜினோமோட்டோ. அதை தான் ஹோட்டல்ஸில் எல்லாம் ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் பேர் ஃபேமஸானது வந்து அஜினோமோட்டோ. ஸோ நானும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் மிக்ஸ் பண்ணலை ஹோம் ஸ்டைல் அது மாதிரி பண்ணுறதுனால. ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் கம்பல்சரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிப்போம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். முன்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்குக்கெலாம் சால்ட் போட்டோம். இப்போ ரைஸுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம் அண்ட் பெப்பரும். ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா காரம் வந்து நம்ம பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நல்லா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரை ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க, சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சிக்கன், கேப்சிகம்,
இல்ல சமையா இருக்கு டேஸ்ட் பண்ணி பாப்போம் ரியலி சூப்பரா வந்திருக்கு சோ சிக்கன் நம்ம நல்லா ஆல்ரெடி குக்க பண்ணி வச்சிட்டோம் and onion carrot இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா குக்க ஆயிருக்கு and aroma இந்த வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கு சோ இது நம்ம பாஸ்மதி ரைஸ்ல பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கே தெரியும் பாஸ்மதி ரைஸ்னாலே ஒரு செப்பரேட் aroma சூப்பரா இருக்கும் சோ இந்த ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா வந்திருக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படினு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க and viewers இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க அப்படியே அங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் னு கிளிக் பண்ணிக்கோங்க சோ என்னோட அப்கமிங் वीडियोस எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா நோட்டிபிகேஷன்ல வரும் and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து ஃபுட் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் என்டர்டெயின்மென்ட் நம்ம கொடுக்கறோம் சோ எல்லா வீடியோஸும் மறக்காம பாருங்க உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் பிடிக்குதோ தாராளமா லைக் பண்ணுங்க பாப்போம் and உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக ரிலாக்ஸிங் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே போட்டுறோம் சோ மறக்காம எல்லா வீடியோஸும் பாருங்க இப்போ நான் இந்த ஃப்ரைட் ரைஸை நான் ஒர்த்தனே காலி பண்ண போறேன் சோ கோச்சுக்காதீங்க ரொம்ப எம்மியா இருக்கு थैंक यू மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் மிஸ்டர் பாண்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க थैंक यू